कृष्ण वंदाची लीला वंदाची कृष्ण अवलांची चॉकलेट फैक्ट्री ले சரியான படம் மிக சரியான இடத்துல ரிலீஸ் ஆகும் ஒரு நல்ல உறவை ஒரு அப்பா மகளுக்கான அதுவும் போக ஒரு ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஒரு மனிதனோட உணர்வுகளையும் நம்ம அறியாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் அது பல 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 பொண்ணு கண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் பைனலில் அந்த குழந்தையும் அந்த அப்பாவும் அந்த அந்த கோர்ட் சீனில் வந்து செய்கையிலே பேசிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு எமோஷனல் ஏற்பட்டுச்சு விக்ரம் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் யாருனாலும் இந்த தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவிலே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை அதாவது ஒரு ஃப்ரேமில் நடிக்கலாம் ஒரு சீனில் நடிக்கலாம் ஆனால் எல்லா சீன்லேயும் அதே மாதிரி கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணி பாடி லாங்குவேஜை மாற்றாமல் ஒரு சின்ன அசைவுகளில் கூட சந்தேகம் வராத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கார் அந்த குழந்தையோட நடிப்பு என்னை ரொம்ப பாதிச்சது பிடிச்சது ரொம்ப நான் பொறாமப்பட்டது வந்து அந்த குட்டி பொண்ணு தான் அந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா வந்து அந்த குழந்தையோட நடிப்பு சந்தானம் குறிப்பிட்டேன் அது வந்து எல்லா படம் மாதிரி ஒரு ட்ராக் மாதிரி காமெடி மாதிரி பண்ணாங்க ஒரு கேரக்டராக ஒரு காமெடி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மாதிரி அனுஷ்கா வண்டர்ஃபுல் கேரக்டரைசேஷன் மியூசிக் சரி கேமராமேன் சரி மிக்சிங் எல்லா ஒர்க்குமே விஜய் இயக்கியிருந்த விதமும் நிரோஷாவோட கேமராவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருந்தது